ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் ஒரு வார இதழில் கல்கி எழுதின கதை தான் பொன்னியின் செல்வன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் அதை புத்தகமாக வெளியிட அன்னைக்கு பல பேரோட மனசில் தொடங்குச்சு இந்த கதையை படமாக எடுக்கணுன்ற ஆசை அதில் முக்கியமானவர் எம்ஜிஆர் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கல்கிக்கிட்ட கொடுத்து கொஞ்சம் வருஷத்துக்கான ரைட்ஸை வாங்கினார் ஜெமினி கணேசன் மாலா பத்மினி சரோஜா தேவி சாவித்ரி நம்பியார்னு பெரிய பட்டாளத்தோடு தொடங்கப்பட்ட படம் ஒரு ஆக்சிடென்ட்டால் பாதியிலே நின்று போச்சு அதுக்கப்புறம் அவ்வளோ முயற்சி பண்ணியும் படத்தை மறுபடியும் தொடர முடியல கல்லூரி நாட்களில் இருந்தே இந்த நாவலோட பெரிய ரசிகனாக இருந்த ஒரு பையன் இயக்குனரானதும் இந்த படத்தை எடுக்க முடிவு பண்ணுறான் அது வேற யாரும் இல்லை நம்ம மணிரத்னம் தான் மணிரத்னம் கமல்ஹாசன் மணிஷா குயிராலா அரவிந்த் சாமின்னு பெரிய பட்டாளத்தோடு இந்த படம் எடுக்க முடிவு பண்ணுறாங்க அப்படி இருந்தும் இந்த படம் ஆரம்பத்திலே நின்று போகுது மறுபடியும் அதே மணிரத்னம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் விஜய் மகேஷ் பாபு சூர்யா ஆர்யா தீபிகா படுகோன்னு பெரிய பட்டாளத்தோட கலைஞரங்க பட்ஜெட் ஒத்து வராதுங்கன்னு சொல்லி மறுபடியும் படத்தனிப்பாட்டி வச்சிடறாங்க இப்படி ஒவ்வொரு தடவையும் படம் ஆரம்பத்திலே நின்று போக கடைசி வரைக்கும் நமக்கு பிடிச்ச கதையை படமாக கொண்டு வரவே முடியாதான்னு ஒன்று போகிறாரு மணிரத்னம் கர்ணன் துரியோதனன் நட்பை மட்டுமே கருவாக எடுத்துக்கிட்டு உருவாக்கின தளபதி ராமாயணத்தோட கருவை மட்டுமே எடுத்துக்கிட்டு இவர் உருவாக்கின ராவணன் மாதிரி ஏன் பொன்னியின் செல்வனோட கருவை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு படம் பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு தோணுது உடனே சிம்பு அரவிந்த் சாமி பிரகாஷ்ராஜ் விஜய் செய்து பற்றினு டி ஸ்டார்கேஸ்ட் வச்சு செக்கச்சிவந்த வானம்னு ஒரு படம் எடுக்கிறாரு அது கொடுத்த வெற்றியும் அதே காலகட்டத்தில் தெலுங்கில் உருவாகி வந்த பாகுபலியோட வெற்றியும் மணிரத்னத்துக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குது அவ்வளவு நாள் மூளையில் தூசி படிஞ்சு கிடந்த பொன்னியின் செல்வன் மீண்டும் உயிர் கொள்ளுது பல முறை சுக்குநூறான கனவு கோட்டை இந்த முறை ரொம்ப வேகமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக யாராலையும் உடைக்க முடியாத மாதிரி நெஜக்கோட்டையாக உருவெடுக்குது வர்ற செப்டம்பர் முப்பதாம் தேதி உலகம் முழுக்க பல தேட்டர்களில் வெளிவருது மணிரத்னத்தோட மிகப்பெரிய கனவான தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கனவான பொன்னியின் செல்வன்